ஸோ கைஸ் எல்லாம் வணக்கம். இந்தியுடன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா க்ளோவால் இவன் பற்றின ஒன்று வரப்போது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒருமுறையாதும் இந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் பார்த்திங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக பெரிய பெரிய யூடியூபர்ஸ், ஹிந்தி யூடியூபர்ஸ், அப்போ தமிழ் யூடியூபர்ஸ், நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நோட்டீஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். வேறு லெவல் ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ க்ளோவால் ஈவெண்ட் வரப்போது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்கமிங் க்ளோவால், அப்புறம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அப்படி இப்படி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் இருக்கு, கிளிக் பண்ணி ஆஸ் பண்ணுங்க. மெயின் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு மக்களே. ஸோ கேஸ் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் மந்த்துக்கான இலைப்பாஸோட நம்மளுக்கு ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. அந்த ட்ரெயிலர் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிராகன் வந்து வருது. நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு கிளியர் அதுக்கு இது புரியும். ஸோ கேஸ் நான் சொன்ன ட்ராகன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராகன் தான். இந்த டிராகன் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஸ்கைவிங் பார்த்தீங்கன்னா அந்த மணிக்கு ஒரு டிராகன் வந்து நம்மளுக்கு வரப்போது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இன்ன வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ஃபுல் இமேஜஸ் கிடைக்கல எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்கைவிங் அப்படின்னு, இதான் நம்மளுக்கு வந்து ஸ்கைவிங்காக வரப்போது. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து கார் வந்துச்சுல அந்த இந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலைபாஸில் வந்து இருக்க போது. அது மட்டும் கிடையாது, அதோட ஃபீமேல் ட்ரெஸ் அண்ட் மேல் ட்ரெஸ் அப்படியே பாருங்கள் வீடியோலேயே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ட்ரெஸ்ஸு, பின்னாடி லைல சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெக்கர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா இலைப்பாஸ் வந்து நவம்பர் மந்த்துக்கான இலைப்பாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு, ஓரளவு குட்டான இலைப்பாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பேடுனு சொல்ல முடியாது. மேபி அமௌண்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நான் இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்கமிங் வீடியோஸோ பார்ப்போம் மக்களே. கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளில் இல்லை அஞ்சு ஒரு நாலஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இலைப்பாஸோட ஃபுல் ரிவ்யூ போட்டுறேன். ஸோ கேஸ் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டைனோசர் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா அப்படினா ஒன்று இருக்கும். நாலஞ்சு டைனோசர் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சு ஒன்று இருக்கும். அந்த டைனோசர் ட்ரெஸ் வந்து ஒரு சர்வருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, நிறைய சர்வ் இருக்குது, மேக்ஸிமம் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அதை ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தீபாவளிக்கு மேபி இந்த ஒரு டைனோசர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வந்து வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓல்டு இன்குபேட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஏதோ ஒரு இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா வரப்போது மேபி அது ஒரு சான்ஸ், இது வச்சுக்கோங்க, இதையும் கூட வச்சுக்கோங்க. நான் அந்த இன்குபேட்டர் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் மேபி இங்கே பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா. ஸோ கேஸ் இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்குபேட்டர் இது எப்படி இருக்கு மட்டும் சொல்லுங்கள், செம்மையாக இருக்கு. ஏன்னா இன்குபேட்டர்னு சொல்லிட்டு ஃபேடவில் காமிக்க அப்படின்னா, வேறு ஒரு சர்வருக்கு இன்குபேட்டரை வந்து விடலை, அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேடவில் வந்துட்டு இருக்காங்க. என்ன கான்செப்ட் பண்ணால், ஒரு பொட்டி இருக்கும், அந்த பொட்டியை வாங்கிட்டு மேபி இந்த ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் வேணால் பார்த்தீங்கன்னா பர்மண்ட் விடலாம். என் டேட்டில் எதுவுமே கிடையாது. நான் காமிச்சேன் பிங்க் ட்ரெஸ் ஃபஸ்ட்டு, இது வந்து தேர்ட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ரெண்டாவது ட்ரெஸ் மஞ்சள் கலரு, இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ட்ரெஸ்ஸு, இது வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்குது, இது வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. எல்லாமே டைனோசர் பேஸ் பண்ணி இருக்கிற ட்ரெஸ்ஸு. இது வந்து கோழி, இது வந்து நம்மளுக்கு வந்து இது இதில் வந்துச்சு, அதாவது ரீஜினல் பேட்டரில் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த ஒரு ட்ரெஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான், ஆமாம் அதுதான் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் ரீசெண்டாக எப்போயே வந்துச்சு அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நான் வந்து பார்க்கவே கிடையாது, இது வந்து நான் எப்படி என்னோடய ஃப்ரெண்டுலாம் வச்சிருக்கானுங்க, இது கிடையாது. அதுக்கு முன்னாடி உள்ளது இந்த ஒரு டைனோசர் ட்ரெஸ்ஸாக வந்து ஏதோ ஒரு சருக்கு ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. மொத்தமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸஸ் இருக்கும், வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வேறு இருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. நான் நேற்று காமிச்சிருந்த நேற்று வீடியோ அந்த ஜெர்சி ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த இன்குபேட்டர் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மேபி இந்த இன்குபேட்டர் நிறைய பேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையான ஒரு இன்குபேட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நினச்சிடாதீங்க, ரொம்பவே காமெடி இருக்குது. நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்லோவாக ஓடுற மணிக்கு இருக்கும். நார்மல் ஒரு டிஷர்ட்டு இல்லாட ஒரு ஷர்ட் ஏதோ போட ஓடணும் அப்படின்னா ஓரளவு நல்லா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இது போட்டு போடும்போது நம்மளுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மொக்கையாக அப்படியே ரொம்பவே மந்தமாக போகிற மணிக்கு இருக்கும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைனோசர் ட்ரெஸ் போட்டு ஏகப்பட்ட வாட்டி நிறைய பேர் அடி வாங்கியிருக்கேன். ஸோ கேஸ் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ க்ளோவால் பற்றி தான் பார்க்குறோம். இந்த ஒரு க்ளோவால் நம்மளுக்கு வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்த வரைக்கும் வராமல் இருக்குது. அந்த க்ளோவால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஒரு வீடியோவை காமிக்கிறேன். ஸோ கேஸ் நான் அந்த க்ளோவால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோவலாம் ஆனால் ரொம்பவே மொக்க ரொம்பவே காமெடியான ஒரு க்ளோவல் நான் கண்டிப்பாக நான் இது சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் வரலாற்றிலே ரொம்பவே மொக்கையான க்ளோவல் அப்படின்னா நான் இந்த ஒரு க்ளோவல் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இந்த ஒரு க்ளோவல் பார்க்க ரொம்பவே காமெடி இருக்குது, ரொம்பவே மந்தமான ஒரு தீமில் தான் கொடுத்துருக்காங்க. ஆகோ ஓகோ அப்படின்னு சொல்கிற மணிக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஒரு கலர் எதுவும் ஒழுங்காக கொடுக்கல, ரொம்பவே டிம்மாக வேறு இருக்குது, எதுவுமே நல்லா இல்லை. அப்போ இந்த ஸ்வாக் பேக்கும் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறானுங்க, செம்மையான ஒரு ஸ்வாக் பேக். எனக்கு தெரிஞ்சு இது அப்டேட் பண்ணிட்டானுங்களா என்னன்னு எனக்கு சிறிது தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு கிளம்ப பண்ணுங்க. அப்டேட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் மக்களே. எனக்கு ரொம்பவே மொக்கையான ஒரு க்ளோவால் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மணிக்கு ஒரு க்ளோவால் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு கருப்புக்குள்ளே கொடுத்தாங்களா, அது கூட நல்லா இருந்துச்சு, அதோட ரொம்பவே மொக்கையாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு க்ளோவல் தான் நான் சொல்லுவேன். ஸோ கேஸ் இந்த ஒரு மயில் இருக்க பேக் பேக் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறனா, ஒரு மயில் தோகை உள்ள மயில் இருக்க கூட இல்லை, மயில் தோகை உள்ள அப்படியே ஃபுல் பேக் பேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தீபாவளிக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் லெவல் வந்து சரி, தேர்ட் லெவல் வந்து சமையாச்சு, செகண்ட் லெவல் ரொம்ப காமெடி, ஃபஸ்ட் லெவல் அதுக்கு மேலே இருக்குது. தேர்ட் லெவல் பேக் போட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்து இன்கேமில் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவலோ செகண்ட் லெவலோ போடும்போது ரொம்பவே காமெடி இருக்குது, ரொம்பவே மொக்கையாக இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் தேர்ட் லெவலில் கொடுத்துருக்க அந்த ஒரு எஃபெக்ட் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது மக்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூப்பரான ஒரு பேக் பேக் அப்படிங்க தீபாவளிக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்படுறாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அந்த காலனோடு மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ கேஸ் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நியூவை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸோட பெயிண்டிங் பார்த்தேன் அப்படின்னா வர, ஃபேஸ் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, பெயிண்டிங்கில் ஃபேஸ் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு சைடில் வந்துட்டு ஏதோ ஒரு பெயிண்ட் வந்து அடிச்சு வச்சிருப்பானுங்க, அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ லுக்கில் ஒன்று விட்டுருக்கானுங்க. இது எப்போ வரப்போது அப்படின்னு தெரியல, நான் உங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் காமிக்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ் பெயிண்ட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கா, இல்லை இலைப்பாஸில் தான் அப்டேட் பண்ண போகிறானுங்களா, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பண்டலோட ஒரு ஃபேஸ் பெயிண்ட்டாக என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் தெரில. இப்படி வந்து ஒரு புது ஃபேஸ் பெயிண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு மட்டும் நோட்டீஸ் பண்ணி சொல்லிட்டானுங்க. எதில் வரப்போன்னு தெரில, மேபி வந்து ஏதோ ஒரு அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக போட்டுக்கிட்டு இருக்கு. மேபி நீங்கள் வந்து தெரியாதவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மேபி இந்த ஒரு அப்டேட்ஸ்லாம் தெரியும் ப்ரோ, எனக்கு வந்து தெரியுது ப்ரோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மக்களே. ஸோ கேஸ் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஜெர்சி வந்து ஃப்ரீயாக தரப்படுறாங்க. இந்த ஜெர்சி பற்றி என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, போன வாட்டி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஏதோ ஒரு குளோவால் தந்தாங்க, FFWS நினைக்கிறேன், வேர்ல்டு சீரிஸ் நினைக்கிறேன். அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ண டீமை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌடாக வந்து சொல்லணும், ரெகனைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேர்ல்டு கப் நம்ம வேர்ல்டு சீரிஸ் நினைக்கிறேன், அதில் வந்து ரெகனைஸ் பண்ணணும், ஏன்னா வேறு லெவலில் வந்து யோசிச்சிருக்காங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இது மணிக்கு அதோட லோகோ வந்து பதிஞ்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஜெர்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வேர்ல்டு சீரிஸில் போட்டிருந்தாங்களோ அந்த ஜெர்சி நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அடிச்சுட்டு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஜெர்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ கேஸ் இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜெர்சி எப்படி இருக்கு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மொக்கையாகவே இருக்கும், ஆனால் ஹைட் வெஸ்ட் கொடுத்துருக்கானுங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு இலை பாஸில் கொடுக்குற அந்த ஒரு நிறைய ஜெர்சி கொடுப்பானுங்களே மொக்கையாக தான் இருக்கும். அந்த ஜெர்சிக்கு வந்துட்டு சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட் வெஸ்ட் கொடுத்தா தான் என்ன அப்படின்னு தான் இருக்கும், அந்த அளவு மோசம் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த ட்ரெஸ் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாப் அப் பண்ணாமல் இருப்பாங்க, டாப் அப் லெஜன்ஸ் நோ டாப் அப் லெஜன்ஸ்லாம் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு கூட அவங்களுக்கு யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா ஹைட் வெஸ்ட் வந்து இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹைட் வெஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ கேஸ் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெயினான அப்டேட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு நமக்கு கிடைக்குமா குளோவால் ஃப்ரீயாக கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய லீக்கர்ஸ் இந்த ஒரு கடந்த ஒரு 2-3 வாரமாக நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, ஃப்ரீ குளோவால்னு பேசியிருப்பாங்க, தீபாவளியாக என்னன்னு தெரில, மேபி தீபாவளி தான் சொல்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா இப்போ நிறைய சர்வுக்கு வந்து ஃப்ரீ குளோவால் தரானுங்க, கடைசியாக வந்து மற்ற எல்லா சர்வுக்குமே கொடுத்தது என்ன அப்படின்னா எல்லா சர்வுக்கும் காமன் நம்மளோட சர்வும் சேர்த்து நம்மளோட சர்வுக்கு மொத்தமாகவே ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருவானுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் கலர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு சீரிஸ்க்கு வந்து கொடுத்தா அந்த ஒரு 4 குளோவால் என்ன கொடுத்தானுங்க. சரி பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்தானுங்க, அந்த 3 வந்து ஒன்று செலக்ட் பண்ண சொன்னாங்களா அதுதான் கொடுத்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வருக்கு வந்து விட்டுருக்காங்க, அந்த ஒரு சர்வும் கிடையாது, இது வந்து காமனாக வந்து மேபி நிறைய சர்வுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த வீடியோ கூட காமிக்கிறேன். ஏன் இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டு காரன் இண்டியேட் வந்து கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ரேஞ்சும் சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரெஷன் கொடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா காரன் இண்டி இது தான். மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா மைனஸு, எனக்கு தெரிஞ்சு ஓரளவு டீசெண்டான ஒரு இது தான், ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இது ஃப்ரீயாக தரணுங்கிறேன், கண்டிப்பாக தர மாட்டானுங்க. மீதி இருக்க அந்த குளோவால்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி கருப்பு குளோவால் ஃப்ரீயாக கொடுத்தாங்களா, அந்த ஒரு குளோவால் அப்புறம் இது எல்லாம் குளோவெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். அந்த ஒரு பச்சை கலர் வந்து குழி தோண்டி எடுக்கிறது என்னமோ சம்திங் ஏதோ ட்ராயிங் வந்து கொடுக்குறது அதுலேருந்து கொடுத்தது, இது வந்து டாப் அப் ப்ரௌட் குளோவல் மஞ்சள் கலரு, அப்புறம் இதுவும் மேபி எனக்கு தெரிஞ்சு டாப் அப் ப்ரௌட் குளோவால் ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குளோவல் நம்மளுக்கு வந்து போன வாட்டி ஃப்ரீயாக தந்துருங்க, கண்டிப்பாக இந்த வாட்டி தரமாட்டானுங்க. மீதி இருக்க அந்த ஒரு 4 குளோவல் எடுத்துங்க, இது வந்து ஏதாவது ஒன்று எடுத்துங்கப்பா அப்படி சொல்கிறானுங்க. இப்போதைக்கு இந்த ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகலை, மேபி நம்மளுக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு டோர்னமெண்ட் வந்து கொடுக்க போகிறானுங்க, டோர்னமெண்ட்டில் மேபி நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் வந்து ஆல் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு இது நடக்கப்போது, அப்புறம் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பு சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்னால் அங்கீகரிக்கப்பட்டபடி ஏதோ ஒன்று சொல்லலாம் சம்திங் ஏதோ ஒன்று ப்ரூஃபோட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிங்க மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க, வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் இருக்கு கிளிக் பண்ணி ஆசை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.